அல்லாபியா ஹலால் ஷாப்பிங் ரமலானுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வர்ற இடத்தில். ரமலானுக்கு தேவையான பெரித்தம்பளங்கள் சவுதி, ஈரான், மஸ்கட் மற்றும் துபாய் பெரித்தம்பளங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மேலும் ரமலானுக்கு தேவையான நன்னாரி வகைகள், எசன்ஸ் வகைகள், அத்தர் மற்றும் பிற வகைகள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரு செய்தியை மக்களுக்கு அப்படியே உண்மையாக சொல்றவனுக்கு பேர் தான் மீடியா. இல்லை தனக்கு தேவையான மாதிரி செய்தியை தெரிச்சு தான் கட்சிக்கு ஏற்ற மாதிரி செய்தியெல்லாம் மாற்றி சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் மீடியாவே கிடையாது. தே வேணாம் விடுங்க, நோம்பு நேரம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கும்பமேளாவில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டினாங்க. அதில் ஒரு பையன் கூட மேலே மாஸ்க்கு போடல, கீழே மாஸ்க்கு போடல, அதை பற்றி எழுத வைக்க இல்லையா. மேற்கு வங்கத்தில் தாமரை மலர் வைப்போம் அப்படி இப்படின்னு கூட்டம் கூட்டமாக கூட்டினாங்க, அதை பற்றி எழுதவும் வைக்கல. சம்மந்தமே இல்லாமல் தமிழகத்தில் தப்ளீக் ஜமாத் உலக வருகின்றனர், கும்பமேளாவில் கலந்து கொண்ட தப்ளீக் ஜமாத்தும் சம்மந்தமே இல்லாமல் எழுதுறான். ஏண்டா மாலை முரசு, நீ மூணு வேலையும் தோற்ற தான் தீங்கிறியா, இல்லை மூணு வேலையுமே மாட்டு மூத்திரத்தை தான் குடிக்கிறியா? சம்மந்தமே இல்லாமல் தப்ளீக் ஜமாத்துக்கும் கும்பமேளாவுக்கும் லிங்க் பண்ணி விடுறியா? என்னதான் பிரச்சனை உனக்கு? போன வருஷம் இப்படிதான் தப்ளீக் ஜமாத் கொரோனா அதிகாரிகள் ஆஸ்பத்திரியில் நிர்வாகமாக திரிந்தனர், நர்ஸு மீது எச்ஐ புளிச்சு புளிச்சு என்று துப்பினார்கள் அப்படின்னு இந்த தினமலம் இந்த தினமணி இவங்களாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டே முன் வந்து தப்ளீக் ஜமாத் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த நியூஸ்லாம் ஒரு வழியாக அப்படியே முடிஞ்சு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த மாலை மருந்துக்காரன் வந்து தப்ளீக் ஜமாத்து கும்பமேளாவுக்கு சம்மந்தம், கும்பமேளாவை பற்றி எழுத வைக்கல, தப்ளீக் ஜமாத்து போய் அதில் லிங்க் பண்ணி விடுறான். இவங்கள மாதிரி ஆளுக்காக தான் போன வருஷமே ஃபேஸ்புக், அப்போ நம்மளோட யூடியூப் சேனல் இல்லை, போன வருஷமே ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டோம் இந்த மாதிரி மீடியாக்களை பற்றிலாம், கொரோனாவே வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணோம். அந்த வீடியோ இப்போ சிச்சுவேஷனுக்கு பக்காவாக செட் ஆகும். அது என்ன வீடியோன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். அகம் டிவி வழியே அகத்திற்குள் அறிமுகமாகி கொஞ்ச நாளே ஆனாலும் அகில உலகத்தையும் கலக்கிட்டு இருக்காரு. முழு உலகத்தையே சுத்தினாலும் இந்தியாவுக்கு ஒரு வந்தோடனே இஸ்லாமியரை மாற்றப்பட்டாரு. அப்பேற்பட்ட கொரோனா இன்று நமக்கு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்துடா வந்துருக்காரு. வெல்கம் மிஸ்டர் கொரோனா, நல்லா இருக்கீங்களா? சங் மங் மங் சிங் சிங். ஓ, உங்களோட தாய்மொழி சைனீஸ்ல? சைனீஸ் தன்னுடைய தாய்மொழியா இருந்தாலும் நம்மளோட பேட்டை டிவி நேயர்களுக்காக மிஸ்டர் கொரோனா இன்னைக்கு தமிழ்ல பேசுறாரு, அதுவும் சென்னை தமிழ்ல பேசுறாரு. சப்பால் மச்சிங். நான் சொல்ல கொரோனா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா? முதல் மதவெறி நல்லா இருக்குது எல்லா நாட்டிலயும், நோயா பார்த்தானுங்க. இந்த நாட்டுல மட்டும்தான் பய அனுபவங்கப்பா, சரியான முட்டா பசங்க பாவனுங்க. அதாவதுப்பா, நோய் வந்து எல்லா காலத்திலயும் இருக்கும். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போயேன், எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பிளேக். அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரையும் அச்சு தும்சம் பண்ணார். அப்போ வாழ்ந்த எல்லாருமே மீன் கோயம்பு தான். நீ அவ்வளோ தூரம் போகிற, இப்போ கொஞ்ச நாள் ஒரு 100 வருஷம் முன்னாடி போ. மலேரியா, டெங்கு இந்த மாதிரி யார்? எங்கள் அப்பா தான். அவர் என்ன பண்ணார்? அப்போ வாழ்ந்த எல்லாரையும் உள்ளே பூந்து அச்சு கொய கொயன்னு ஆகினார். இந்த மாதிரி நாங்கள் எல்லா நாட்டுக்கும் எல்லா காலத்துலையும் போக தான் செய்வோம். மற்ற எல்லா நாட்டுக்காரனும் என்ன பண்ணான்? எங்களை துரத்துறதுக்காக ஆராய்ச்சி பண்ணான். உங்க நாட்டுக்கார மட்டும் என்ன பண்றான்? எங்க பேண்டை கட்டி நாங்க பாயா சின்னத்து பண்ணிக்குதான் ஆராய்ச்சி பண்றான். என்ன பழகண்டாயுது, நல்ல வேலை சுனாமி ஒரு மாதிரி இவனுக்கு ஆட்சியில இல்ல, இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? கடலுக்கு போன ஒரு துளுகன் துளுப்ப போட்டு அலைய அப்படியே தள்ளி விட்டான், ஊர்ல சுனாமி வந்துச்சுட்டு இருப்பானுங்க. வைத்தியகார பசங்கடா அவனுங்க. யோய், என்ன மிஸ்டர் கொரோனா, நீங்க சொல்ற பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்க. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா தப்ளீக் ஜமாத் அப்ப நீங்க அனுப்புற ஆள் இல்லையா? என்னதே தப்ளீக் ஜமாத்தா? அவனுங்களை ஏன்பா கேக்குற? வாயில்லாத பூச்சி பாவங்க. அதாவது உலகத்தில் மொத்தம் 3 வகையான மக்கள் இருப்பாங்க. ஒன்று ஸ்கூலில் தமிழ் வாத்தியார், இன்னொருத்தன் பழைய துணிக்கு இஸ்திரி போடுறவன், மூணாவது இந்த தப்ளீக் ஜமாத்துக்காரங்க. நீ சண்டை கற்றுக்கணும்னு வை, இவங்க மூணு பேரும் இட்டு வந்து வாயிலேயே குத்தி, நீ இந்த கணத்தில் இருந்தாலும் அந்த கணத்தை காட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அப்புறம் நிப்பா, அவங்கள போய் இதில் விற்று விட்டு வேலையை பார்க்குற பத்தியா? என்ன இல்லையே, தப்ளீக் ஜமாத் தான் உங்களுடைய ஏஜென்ட்டு, அவங்க தான் கொரோனா ஜிஹாதிகள் அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகள் பரபரப்பாக பரப்பட்டுருக்காரு. அதாவதுப்பா, இந்தியாவில் இது வரைக்கும் 2000 பேருக்கு மேலே கொரோனா வந்துச்சு, அதில் 200 பேர் முஸ்லீம், 50 பேர் கிறிஸ்டின், அப்போ மீதி 1750 பேர் யார்? இந்து தானே? அப்போ 200 பேர் உனக்கு ஜிகாதின்னா மீதி 1750 பேர் நான் மகாபாரத ஜிகாதியா? நோயில் மதத்தை ஊற்றி மண்டகை வைக்காதீங்கடே, கேண்டாயிட போகிறேன். இல்லை மிஸ்டர் கொரோனா, தப்ளீக் ஜமாத் மாநாடு கூட்டியிருக்காங்க, டெல்லியிலேருந்து மாநாடு கூட்டியிருக்காங்க. சரி, உன் கணக்கு படியே வச்சுப்போம். தப்ளீக் ஜமாத்து மார்ச் 19 மாநாடு கூட்டினாங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டது என்னையே மார்ச் 22. சரி, அப்போ 3 நாள் முன்னாடியே அவங்க வச்சிட்டாங்க. நீ உன் கணக்கு படியே வந்தாலும் அதே ஊரடங்கு போட்ட மார்ச் 22 உத்தரப்பிரதேசம் மொட்டைசாமியா இருக்கிறான் பத்தியா, அவன் என்ன செஞ்சுக்கிறான், போய் ராமர் பூஜைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டாடிக்கிறான். சரி, அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 23 நீ எடுத்துட்டாலும்
பாராளுமன்றம் கூடியது. அப்போ அதில் எல்லாரும் கூட்டம் கூடுறாங்க தானே, அவங்களாம் கூடனா தப்பு இல்லை, இவங்க அப்புறம் கூட்டினா தப்பு பழைய தீங்கி போட்டிருக்கீங்க. ஏய் ஐட்ட காரணம் இல்லை நீங்கள் டேய். அப்போ முஸ்லீம்கள் இந்தியாவில் கொரோனா கொண்டு வரலன்றீங்களா? முஸ்லீம்கள் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? நியாயப்படி பார்த்தா மொதல் முத இந்தியாவுக்குள்ளே கொரோனா வந்தது இந்தி நடிகை கனிகா கபூர் மூலமாக தான். அந்த கனிகா கபூர் வச்ச பாட்டியில் பாஜகக்காரங்க நிறைய பேர் போய் கையெழுத்துனாங்க. அதனால தான் இன்னும் என்ன செய்கிறாங்க, அந்த நடிகையை கூட்டும் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நடிகைக்கும் பாசிட்டிவ்னு வருது, ஆனால் அஞ்சு வாட்டி அதே டெஸ்ட்டை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க, திரும்ப திரும்ப பாசிட்டிவ்னு தான் வருது. ஏன் அஞ்சு வாட்டி எடுக்கிறாங்க? இவங்க என்ன நினச்சிங்கன்னா கொரோனா டெஸ்ட்ன்றது இவிஎம் மிஷினு, போய் பட்டன் வாங்கினா இவங்களுக்கு சாதகமாக வந்துடுறாங்க. அதெல்லாம் முடியாது, கொரோனா எப்பவுமே சூழல் தான் இருப்பார், அவர் வந்துட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஆமாம் நில்லு நில்லு, எப்போவும் பாகிஸ்தான் மேலே தான் பழி போடுவீங்க, இந்த வாட்டி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தப்லீக் ஜமாத் மேலே வந்துக்கிறீங்க. இதுதான் மாட்டு பாலை குடிச்சு வாழ்ந்திருந்தா அறிவு வாழ்ந்திருக்கான். இவனை வானா விடு, ஏதாவது சொல்ற விடுற போறேன். என்ன தெரியுமா சொல்லிருப்பான், சீரியை கடத்திட்டு போனது ராவணன் இல்லை, ராவுத்தர் பாய் தான் இட்டு போயிட்டாருன்னு எழுதியிருப்பான். அப்பேற்பட்ட ஆள் அவன். சரி இப்போ உங்க ஊர் நியூ மீடியாலாம் என்ன எழுதுறானுங்க? சரி இவ்வளோ அழகாக எழுதுறானுங்களா? சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதே டெல்லியில 48 பேர் அநியாயமாச்சு சாவ வச்சானுங்களா, அதை பத்தி எழுதுறானுங்களா? ஏன்னா இவனுங்க மீடியா கிடையாது, மீடியா. ஊரில் இருக்கிற மொத்த அறிவாளியும் உங்கள் நாட்டில் தாண்டா இருக்கீங்க. ஆமாம் இன்னும் தாண்டா நினச்சிருக்கீங்க என்ன? அன்னைக்கு என்னடானா ஒரு நாள் ஊரடங்கு போட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து கைத்தறி கூப்பிடுன்றாரு, இன்னைக்கு தான் நாடானா நைட்டு 9 மணிக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணி கூப்பிடுன்றாரு. ஆமாம் கைத்தறி கூப்பிட்றதுக்கும் லைட் ஆஃப் பண்ணி கூப்பிட்றதுக்கும் நான் என்ன நோயா இல்லை ஐட்டமாடா? பள்ளியாசல பாங்க சொல்லி தொழுவாங்கடா தொழுவாங்கடான்னு கூப்பிட்டா போனீங்களா? வீட்டில் உட்காந்துன்னு கேம் விளாண்டுக்கினே டிவி பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நீங்களே நினைச்சாலும் 2 வாரமா ஜிம்மாவுக்கே போக முடியாம வீட்டில் இருக்கீங்களா? இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கடா, ஒழுங்கா இந்த நோயெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக தொழுவு போங்க. அப்புறம் கடைசியாக இந்த மதவெறி பிடிச்சவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து மத சார்பற்றவன், நான் நினச்சா மசூதி உள்ளேயும் போவேன், மாரியாத்தா கோயிலுக்கும் போவேன், மாதா சர்ச்சுக்குள்ளேயும் போவேன். என்ன போய் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் கதை விட்டுக்கிறீங்களா? டேய் உங்கள் நாட்டில் கொரோனா இப்போவே 3வது கட்டத்துக்கு போயிடுச்சுரா, இப்போ வாச்சும் இந்த மத வெறியை விட்டுட்டு ஒழுங்காக மருந்து கண்டுபிடிச்சி மனுஷனாக வாழுங்க. இது நாடா இல்லை வெறும் காட, இதை கேட்க யாரும் இல்லை தோட, இது நாடா இல்லை வெறும் காட, இதை கேட்க யாரும் இல்லை தோட. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை.